ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு நாளுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற இருக்கிற இடத்துல அப்டேட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கும், அதாவது சேனல்ஸ் அப்படின்ற ஒரு புதுசாட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ் கம்பெனிஸ் இந்த மாதிரிப்பட்ட சேனல்ஸை ஃபைண்ட் பண்ணி நம்ம சர்ச் பண்ணக்கூடிய அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கொடுத்துனோம் அப்படின்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கும், நியூஸ் சேனல், செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், அந்த சேனல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நம்மளும் அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு அருமையான வேற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, நாம சொந்தமாக சேனல் கிரியேட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் அப்படின்றது அந்த அப்டேட். ஸோ அது எப்படி அப்படின்றது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அப்டேட்ஸ் அப்படின்ற அதாவது ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஸ்டேட்டஸ் இருக்காது, அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டீங்கன்னா ஸ்டேட்டஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட் பண்ணிட்டுக்கூடிய ஸ்டேட்டஸுக்கு கீழே வந்துட்டீங்கன்னா சேனல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல ஃபைண்ட் சேனல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் சேனல், நம்ம சொந்தமாக சேனல் கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணலாம், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் சேனல் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்த உடனே சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா எனி ஒன் கேன் டிஸ்கவர் யுவர் சேனல், அதாவது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய யாருமே நம்முடைய சேனல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் சேனலில் யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா கடைசி 30 நாளில் அந்த சேனலில் என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் அவங்களுக்கு ஹிஸ்டரியாக அவங்க தெரிஞ்சுக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா people see your channel not to you, அதாவது நாம ஒரு சேனல் கிரியேட் பண்றோம் அப்படின்னா மக்கள் நம்மளுடைய சேனலை தெரிஞ்சுக்கலாம், ஆனா நாம தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இதுல போட்டிருப்பாங்க யுவர் போன் நம்பர், ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் நேம் ஆர் இன்ட் ஷோன் டு த ஃபாலோவர்ஸ், அதாவது நம்முடைய ப்ரொஃபைல் பிக்சரோ நம்முடைய நேமோ நம்முடைய போன் நம்பரோ யாருக்குமே, அதாவது நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ண ஃபாலோவர்ஸுக்கு தெரியாது, அது பக்கா சேஃப் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மூணாவது யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் சேனல், அது முக்கியமான ஒரு ஆப்ஷன். சில பேர் சேனல் கிரியேட் பண்ணிட்டு வேண்டாத ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது வாட்ஸ்அப் அவங்களுடைய சேஃப்டியை இன்னும் அதிகமாக அதிகப்படுத்திருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போஸ்ட் பண்ணுறோமோ, இப்போ நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதில் நம்ம என்ன போஸ்ட் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே நாம தான் பொறுப்பு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் சேனல் அப்படின்னு போட்டிருக்காங்க. யுவர் சேனல் நீட்ஸ் அவர் கைட்லைன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கைட்லைன்ஸ் அப்படின்றது ஒரு லிங்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஏற்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது இப்போ பார்த்துட்டு தான் ரொம்ப டைம் ஆயிரும். சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே நீங்க தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது வித்தியாசமான டிஃபரெண்டான தப்பான விஷயங்கள் போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் லைஃப் லாங் மொத்தமா டியாக்ட் ஆயிரும் அப்படின்னு இந்த கைட்லைன்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. தேவைப்பட்ட அதுக்குள்ளால போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கண்டினியூ நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்றதுக்கு தேவையான ஒரு ப்ரொஃபைல் போட்டோ, ஒரு சேனல் நேம், அந்த சேனல் எது சம்பந்தமா நம்ம ஓபன் பண்றோம் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கணும். இப்ப நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நான் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் சேனல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை நம்ம கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில செகண்ட்ல நம்மளோட சேனல் கிரியேட் ஆயிரும், முடிஞ்சு போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம என்னென்ன அப்டேட் பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனல்ல ஒரு 10 பேர் இல்ல ஒரு 1000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஹாய் இங்க அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கரெக்டா இந்த சேனல் உள்ள மெசேஜ் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் போய் போயிடும். அதுலேயே முக்கியமாக இதில் குரூப்ஸ்ல இருக்கிற மாதிரி இத்தனை மெம்பர்ஸ் தான் இருக்கணும், இத்தனை ஆட்கள் தான் சேரணும் அப்படின்ற எந்த ஒரு வரைமுறை கிடையாது. சேனலை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டடாக நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேனல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்முடைய சேனலை நம்முடைய சேனலோட லிங்கை பல பேருக்கு பல ஃப்ரெண்ட்ஸுக்கு பல குரூப்ஸுக்கு ஷேர் பண்ணி அதில் நம்ம ஃபாலோவர்ஸை சேர்க்கணும் அப்படின்னா ஃபார்வர்ட் பட்டனும் கொடுத்துக்கலாம், இல்லை ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய சேனல் லிங்க் இதில் வரும்ல அதை உங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு மெசேஞ்சஸ் இருக்கும் அனுப்பி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்பி வச்சுக்கலாம். இல்லை இன்வைட் வியா லிங்க் கொடுத்தாலும் உங்களுடைய சேனல் லிங்கை காப்பி பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ சேம் நான் முதல்ல சொன்ன மாதிரி யார் யார் உங்க ஃபாலோவர்ஸை சேர்றாங்களோ அவங்களுக்கு இந்த சேனல் நீங்க தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க, உங்க நம்பர் எதுவுமே அவங்களுக்கு காமிக்காது. ஸோ
உங்க சேனல் கிரியேட் பண்றீங்க, அதுல ஒரு சில ஃபாலோவர்ஸ் சேர்றாங்க, இதோட முடிஞ்சு போச்சு. நீங்க போஸ்ட் பண்ணுடைய போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு போகும். ஆனா சோ இது இவர் தான் பண்றாரு, உங்க நம்ம ஃபாலோவர்ஸ் இவர் தான் இருக்காரு அப்படின்றது அட்மினும் பார்க்க முடியாது, ஃபாலோவர்ஸும் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ உங்க சேனலோட நேம்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே எடிட் பண்ணணும் அப்படின்னா சேனல்ல உள்ள போயிட்டு எடிட் அப்டேட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா முதல்ல நம்ம அப்டேட் பண்ண ப்ரொஃபைல் போட்டோ டிஸ்கிரிப்ஷன் நேம் எல்லாமே அந்த லெவலுக்கு வந்துடும், அந்த ஸ்டேஜ்ல வந்துடும். சோ இதுல நமக்கு தேவையான அப்டேட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துரும் அப்படின்னா மறுபடியும் உங்களோட சேனல் நேம் ப்ரொஃபைல் போட்டோ எது வேணாலும் நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு உங்களோட சேனல் டெலிட் பண்ணணும் அப்படின்னா கூட கீழே ஆப்ஷன் இருக்கும், டெலிட் சேனல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா டெலிட் கூட பண்ணிக்கலாம். சேனலுக்குள்ள மெசேஜ் பண்ண ஆப்ஷன் இருக்கும், நார்மலா நம்ம ரிட்டர்ன் மெசேஜ் கூட நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்டாச்மெண்ட் பட்டன் கிளிக் பண்ணா நார்மலா ஒரு கான்டாக்ட் உள்ள இருக்க மாதிரி 19 ஆப்ஷன் அதுல இருக்காது, ஒன்லி 3 ஆப்ஷன் தான் இருக்கும், கேமரா, கேலரி, பேமெண்ட், இவ்வளவுதான் இருக்கும். கேமரானா கேமரா கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் கேமரா ஓப்பன் ஆகும், அதுல இருந்து போட்டோ எடுத்து அனுப்பிக்கலாம். கேலரி கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கேலரியில இருந்து என்ன ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் வீடியோஸ் அனுப்பிக்கலாம். மற்றபடி பேமெண்ட் அது யாருமே அவ்வளோ யூஸ் பண்றது கிடையாது. சோ இவ்வளவுதான். அப்படி நம்ம பேக்ல வந்துட்டோம் அப்படின்னா அந்த அப்டேட்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்கு அந்த ஆப்ஷன்லயே நம்ம சேனல் என்ன சேனல் உண்டோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரியும். இதே மாதிரி நம்ம எத்தனை பேர் சேனல் நம்ம ஃபாலோ பண்றோமோ அவங்களோட சேனலும் ஒன் பை ஒன்னா இருக்கும். சோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டோம், இன்னொரு சேனல் நமக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி அந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணி கிரியேட் சேனல் கொடுத்து நம்ம இப்ப என்னெல்லாம் பண்ணமோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிக்கிட்டா போதும். சோ இந்த சேனல் அப்டேட் அதாவது இந்த கிரியேட் சேனல் பண்ணக்கூடிய அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்க. ஆல்ரெடி எல்லாருக்கும் மேக்ஸிமம் இந்த ஃபைண்ட் சேனல்ஸ் அப்டேட் ஆப்ஷன் வந்திருக்கும். வரல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க, அதுல அப்டேட் ஆப்ஷன் இருக்கும் கொடுத்துருங்க. வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் போய் ஓபன் பண்ணி பாருங்க அந்த சேனல், அப்புறம் கிரியேட் சேனல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அப்படி கிரியேட் சேனல் அப்படின்ற ஆப்ஷன் வரல அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகும் வர்றது. ஏன்னா வாட்ஸ்அப் பீட்டா யூசர்ஸுக்கு மட்டும் அது கொடுத்துட்டு இருக்காங்க, நார்மல் வாட்ஸ்அப் யூசர்ஸுக்கு இன்னும் வரல மேக்ஸிமம். சோ வந்திருந்தா யூஸ் பண்ணுங்க, வரல என்ன வெயிட் பண்ணுங்க. சொந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவல் கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.